வணக்கம். வழக்கம் போல் நான் தான் உங்கள் ஐயப்பன் கோபி, காமெடி ஆர்டிஸ்ட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூவெல்லாம் தெரிவிங்க, கமெண்ட்ஸு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? காமெடிக்குள்ளே போகுமா? மெட்ராஸ் மவுண்ட் ரோடில் ஒரு பெரிய கார், புது கார் போய்கிட்டு இருக்கு. அந்த காரை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்கார். அந்த கார் ஓட்டருடைய மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கார் ஓட்டருடைய தாயார் பின்சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு காது கேட்காது. இந்த கார் போயிட்டு இருக்கையில் தச்சையில் அவர் சைடு மிரரை பார்க்குறாரு. பின்னால் ஒரு டிராஃபிக் ஜீப் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஜீப் வருது. டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற ஜீப் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இவர் வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டினா அதுவும் ஃபாஸ்ட்டாக வருது, ஸ்லோ பண்ணால் ஸ்லோ பண்ணுது. ஆஹா, நம்மளை இந்த ஜீப்பு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு ஸ்டேஜில் ஒரு 10-15 நிமிஷம் அந்த வண்டி சேஸ் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அந்த ஜீப் வந்து இவர் வண்டியை கிராஸ் பண்ணி நிப்பாட்டிருச்சு. ஒரு வண்டியை அவர் போக முடியல. வண்டியை விட்டு இறங்கி வெளியே வராரு. அப்போது போலீஸ் ஜீப்பிலேருந்து டிராஃபிக் சார்ஜண்ட் இறங்கி வராரு. இவர் கார்லேருந்து இவர் டிரைவர் இறங்கி வெளியில் வராரு. வந்து இவர் கேட்குறார், ஏன் சார் ரொம்ப நேரமாக என் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்களே, நான் எதோ தப்பு செஞ்சிட்டேனா சரியாக தான் சார் ஓட்டுறே அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த டிராஃபிக் சார்ஜர் சொல்கிறாரு, இது சாலை பாதுகாப்பு வாரம், நாங்கள் இந்த ரோட்டில் போகிற வண்டிங்களை ரேண்டமாக செலக்ட் பண்ணி இவங்க சரியாக ஓட்டுறாங்களா, சாலை விதிகளை மதித்து ஓட்டுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறோம். இங்கே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் 15 நிமிஷமாக. நீங்கள் கரெக்ட் ஸ்பீடில் போனீங்க. ஓவர் ஸ்பீடும் இல்லை, லோ ஸ்பீடும் இல்லை. சிக்னல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க. சைடு கேட்ட வண்டிக்கு சைடு கொடுத்தீங்க. அதனால் சாலை விதியில் மதித்து கரெக்டாக வண்டியை ஓட்டினீங்க. உங்களை பாராட்டி 25,000 ரூபாய்க்கு இந்தாங்க டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு இவர், இந்த பணத்தை வச்சு எப்படியாச்சும் கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடணும். அவர் டிராஃபிக் ஜாயின் ஷாக் ஆகிட்டார். அப்போது காருக்குள்ளே இருந்த இவருடைய மனைவி வெளியே வரதுக்காக வந்துக்கிட்டு வந்து இவர் பா இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்கிறாங்க, சார் இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க சார், இவர் எப்பவுமே குடித்தா இப்படி தான் உளறுவார். டிடி ட்ரங்கன் டிரைவரையா அப்படி இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகி காரில் அப்படியே சாச்சிட்டார். இந்த கலாட்டாவில் பின் சீட்டில் இருந்த அவருடைய அம்மா காது வந்துட்டு வெளியே வராங்க. அவர் அந்த கார் ஓட்டுவரை பார்த்து கேட்குறாங்க, ஏப்பா இதுக்கு தான் அப்பவே தரதலையே அடிச்சுக்கிட்டேன், திருட்டு காரை எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு வராதீங்கன்னு கேட்டீங்களா, போலீஸ் பிடிச்சிக்கிச்சுல்ல. இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். எப்படியெல்லாம் நடக்குது பாருங்க. அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு காமெடி. தயாரிப்பாளருக்கும் ஹீரோவுக்கும் என்ன வித்தியாசம்? படத்தின் ஆரம்பத்தில் ஏழையாக இருந்த ஹீரோ கிளைமேக்ஸில் பணக்காரர் ஆகிடுவார். பட ஆரம்பத்தில் கோடீஸ்வரனாக இருந்த தயாரிப்பாளர் படத்தின் கிளைமேக்ஸில் ஏழையாக ஆகிவிடுவார். இதுதான் வித்தியாசம். ஓகே, இந்த வீடியோவை லைக் பண்ணுற நீங்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.